திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த எருமை வெட்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி பேருந்து ஓட்டுநர் பாபு. இவரது மனைவி அமுதா. இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் அமுதாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஜோதீஸ்வரன் என்பவருக்கும் இடையே திருமணம் கடந்த விபரீத காதல் உருவானது. இதனால் கணவன் மற்றும் இரு குழந்தைகளை தவிக்க விட்டு இரகசிய காதலன் ஜோதீஸ்வரனுடன் சென்று விட்டார். 20 நாட்களாக தேடுதல் வேட்டை நடத்தி பாண்டிச்சேரியில் காதலனுடன் தங்கி குடித்தனம் நடத்தி வந்த அமுதாவை மீட்ட அவரது உறவினர்கள் பாபுவிடம் சமாதானம் பேசி வீட்டில் விட்டு சென்றனர். தனது இரு குழந்தைகளின் எதிர்காலம் கருதி பாபுவும் ஏற்றுக்கொண்டார். சில தினங்கள் கழித்து மீண்டும் அதே ஜோதீஸ்வரன் என்பவருடன் வீட்டை விட்டு 2வது முறையாக சென்றவரை அடுத்த நாளே மீண்டும் அழைத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2 மாதத்திற்கு முன்பு ஜோதீஸ்வரன் என்பவருடன் ரன்னான அமுதா எங்கு சென்றார் என்பது தெரியாமல் இருந்தது. தனது குழந்தைகளுக்காக வெட்கத்தை விட்டு பாபு ஊர் ஊராக தேடி வந்தார். நண்பர் ஒருவர் கொடுத்த தகவலின் பேரில் புழல் அருகே சோகமான நிலையில் வீதியில் நின்ற தனது மனைவியை பார்த்து விசாரித்த போது, காதலன் ஜோதீஸ்வரன் செத்து போ என்று சொல்லி தன்னை ஏமாற்றிவிட்டு பிரிந்து சென்றதால் மன உளைச்சலில் இருப்பதாகவும் கணவன் பாபுவிடம் தெரிவித்த அமுதா அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். இந்நிலையில் திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய குப்பம் கம்பர் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் அமுதா மர்மமான முறையில் இறந்து கிடப்பதாக பாபுவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேரில் சென்று பார்த்தபோது உடல் அழுகிய நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற திருவள்ளூர் டவுன் போலீசாரிடம் தனது மனைவி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் கணவர் பாபு புகார் தெரிவித்தார். புகாரின் பேரில் நகர காவல் ஆய்வாளர் பத்மஸ்ரீ சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து அமுதாவின் சடலத்தை கைப்பற்றி திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அதே நேரத்தில் தாலி கட்டிய கணவனையும் பெற்றெடுத்த இரு குழந்தைகளையும் மறந்து காதல் மோகத்தில் தறிக்கட்டு ஓடிய அமுதா அனாதையாக சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் திருமணம் கடந்த காதலின் விபரீத சாட்சியாக மாறியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி.